வணக்கம். செப்டம்பர் 14 நாள் இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% கூடுதலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்கிரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சமய ஹோட்டல்ஸ் ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. செப்டம்பர் 14 18 தேதி வரைக்கும் ஐபிஓ ஓப்பனா இருக்கு. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? லோவர் பேண்ட் 119 ரூபாய், அப்பர் பேண்ட் 126 ரூபாய். கிரே மார்க்கெட்ல பிரீமியம் 35% கூடுதலாக போய்கொண்டிருக்கு. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் பிரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோல டீடைல்டா பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சாய்ஸ் புரோக்கிங் இந்த ஐபிஓ குறித்து என்ன பரிந்துரை கொடுத்திருக்காங்க? சப்ஸ்கிரைப் வித் காஷன் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க சமய ஹோட்டல்ஸ் உடைய ஐபிஓக்கு. பாம்பே டையிங் குறித்து இன்னைக்கு காலையில் வீடியோவில் நேற்று நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க மும்பையில் அவங்களுடைய ஒரு நிலத்தை விற்பனை செய்கிறாங்க. 5200 கோடி ரூபாய்க்கு அந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நாம பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு ஸ்டாக் 20% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவிஐடிங்கில் அதான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. வரப்போற பணத்தை வைத்துக்கொண்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு அது பயன்படுத்துவாங்கன்னு சிஎன்பிசி டிவிஐடிங்கில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அதிகரிச்சிருக்கு பாம்பே டையிங். சுகர் ஸ்டாக்ஸ் குறித்து டேம் கேபிட்டல் என்ன கொடுத்திருக்காங்க? சில சுகர் ஸ்டாக்ஸ்க்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சொல்லியிருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நிதியாண்டு 2026 வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸுடைய ரெவன்யூ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க? பல்ராம்பூர் சீனி, த்ரிவேணி இன்ஜினியரிங், டால்மியா சுகர், துவாரிகே சுகர், இந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க டேம் கேபிட்டல். சோலார் மாடியூல் சைனாலிருந்து வர்றது வந்து இப்போ எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்ற அப்டேட் சிஎன்பிசி டிவி18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. 76% குறைஞ்சிருக்கு சோலார் மாடியூல் சைனாலிருந்து இறக்குமதி செய்வது. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, உள்ளூர்லேயே இதற்கான உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி18ல. எல்ஜீவன் மிஷின்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ராஜஸ்தான்ல ரெய்ட் நடத்தியிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். 5.86 கோடி மதிப்பிற்கான தங்கம் மற்றும் வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் 5 நிப்பா கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல். 2 பேர் உயிரிழந்திருந்தாங்க அப்படின்ற தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். கோழிக்கோடு மாவட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அங்கே அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 125, ஸ்டாப் லாஸ் 97. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 575, ஸ்டாப் லாஸ் 500. கிராசம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2080, ஸ்டாப் லாஸ் 1880 ரூபாய். கத்திக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 200, ஸ்டாப் லாஸ் 160. குணால் போத்ரா இண்டிபெண்டன்ட் அனலிஸ்ட், அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பிஎன்பிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 78, ஸ்டாப் லாஸ் 69. பேங்க் ஆஃப் பரோடாக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 220, ஸ்டாப் லாஸ் 200. பல்ராம்பூர் சீனி மில்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 445, ஸ்டாப் லாஸ் 400. நுரேஷ் மெரானி இண்டிபெண்டன்ட் அனலிஸ்ட், அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஐசிஐசிஐ பேங்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1080, ஸ்டாப் லாஸ் 960. பாரதி ஏர்டெலுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 960, ஸ்டாப் லாஸ் 900. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 500, ஸ்டாப் லாஸ் 438. ஹெச்எஸ்பிசி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மைந்திரா அண்ட் மைந்திராக்கு பை ரேட்டிங் அவங்க எதிர்பார்க்கிற டார்கெட் 1800 ரூபாய். ஆதித்யா பிர்லா குரூப் குறித்து சிஎன்பிசி டிவி18ல கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய லூயிஸ் பிலிப் பிராண்ட் புது கடை யுஏஇல அவங்க திறப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்ல அவங்க விரிவாக்கம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி18ல. லார்சன் அண்ட் டியூபரோடைய பைபேக் செப்டம்பர் 18 துவங்குதுன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். 10,000 கோடி ரூபாய்க்கான பைபேக்கை முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. அண்மையில் நம்ம செய்தியும் பார்த்துருந்தாங்க, பைபேக் விலையை உயர்த்தியிருந்தாங்கன்றது. எப்போ கடைசி நாள் அது அல்லது பைபேக் எப்போ முடிவடையுது? செப்டம்பர் 25. முன்ன அவங்க 3000 ரூபாய் விலை நிர்ணயித்திருந்தாங்க இந்த பைபேக்குக்கு, இப்போ 3200 உயர்த்தியிருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்துருந்தோம். இண்டிகோ ஏர்லைன்ஸ்க்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3300 ரூபாய் ஒரு ஷேருக்கு.
கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்த சில ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கோல்டன் கிராஸ் ஓவர் புல்லிஷா சில ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றதான் புரிதல். அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, 50 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200 டே சிம்பிள் மூவிங் ஆவரேஜை காட்டிலும் அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செப்டம்பர் 13ஆம் தேதி இது நடந்திருக்கு. அந்த சில ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ், பிடிஎஸ், ஓரியண்டல் ஏரோமேட்டிக்ஸ், சாத்யா இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் HMT. கன்கார் கம்பெனிக்கு ஜெஃப்ரிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 825 ரூபாய். டாடா ஸ்டீல் குறித்து சிஎன்பிசி டிவி 18ல இருந்து கிடைத்த தகவல், அவங்க யூகே அரசுடன் ரொம்ப நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆலையை புதுப்பிப்பதற்காக அங்கே இருக்கிற அரசு மானியம் வழங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை ரொம்ப நாட்களாக போய்கொண்டிருக்கு. இந்த வார இறுதியில் அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும். டாடா ஸ்டீலுக்கு சாதகமாக அப்டேட் கிடைக்கும்ன்ற சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். யூகே அரசு கிட்ட 500 மில்லியன் பவுண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் தரப்புலேருந்து ஒரு 700 மில்லியன் பவுண்ட்ஸை கொண்டு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஆலையை புதுப்பிக்க போகிறாங்க. அதாவது போர்ட் டால்பாட்ல இருக்கக்கூடிய ஆலையில தான் அவங்க புதுப்பிக்க போறாங்க. சோ இதற்கு தீர்வு இந்த வார இறுதிக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்க்கு ஜெஃப்ரிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 860 ரூபாய் ஒரு ஷேருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்தாங்க நவம்பர் 2022ல. அதற்கு இப்போ அவங்க இஐஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அப்சர்வேஷன்ஸும் இல்லாமல் அந்த ஆய்வு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் ஹெல்த் கேர். எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சில புரோக்கிங் கம்பெனிஸ். எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் 102 லெவலில் வாங்கலான்ற பரிந்துரை. டார்கெட் 125, 140, ஸ்டாப் லாஸ் 90. ஆக்சிஸ் பேங்க்குக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 1015 லெவலில் வாங்கலான்ற பரிந்துரை. டார்கெட் 1040, 1054, ஸ்டாப் லாஸ் 990. பொலான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் அதுல் ஆட்டோக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 673, ஸ்டாப் லாஸ் 570. பிரிட்டானியாக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 4884, ஸ்டாப் லாஸ் 4464. ஸ்டாக்ஸ் பாக்ஸுடைய பரிந்துரைகளில் என்ஐஐடிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 145, 150, ஸ்டாப் லாஸ் 130. பிஎன்பிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 75, 79, ஸ்டாப் லாஸ் 67. ஆர்த்தி ட்ரக்ஸுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 615, பிறகு 635, ஸ்டாப் லாஸ் 580. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.